தளரினும் தளரினும் என தொழு நோய் தொடரின மூனக்கடல் தொழு தெழிவே கடல் தனில் அமைதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டி கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுது நமக்கு நல்ல பொழுதாக அமைய இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய நாம் எண்ணுகின்ற காரியங்கள் தொடங்குகின்ற நிகழ்வுகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேற பெற்றோர்களுடைய அன்பும் ஆசியும் மிக மிக அவசியம். பெற்றோர்கள் அவர்களை பெற்ற தாத்தா பாட்டி நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. பொதுவாக இந்த ஆலய வழிபாடுகள் நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். தினந்தோறும் முடியாவிட்டால் விசேஷ காலங்களாக சென்று இந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும். நம் முன்னோர்கள் தூர நோக்கோடு நமது சமய வழிபாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் வைத்திருக்கின்றார்கள் என்பதனை நாம் பலரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டிலும் ஒரு சிறப்பை வைத்தார்கள். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வாசலிலே கைகால் அலம்பி செல்ல வேண்டும். உள்ளே சென்றதும் நந்தியம்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு விநாயக பெருமானுக்கு முன்னிலையிலே தலையிலே 5 முறை குட்டி வணங்கி காதுகளை பிடித்து தோப்பு கரணம் போட்டு வழிபாடு செய்வது இவையெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள், அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். இப்பொழுது பல இடங்களிலே இந்த ஆலயங்களிலே சென்றால் தலையிலே குட்டுவதற்கு வெட்கம், காதுகளை பிடித்து இருந்து எழும்புவதற்கு வெட்கப்படுவார்கள். பலர் அதை செய்வதில்லை, வயதானவர்கள் மட்டும்தான் செய்திருப்பார்கள். இவை இந்த உடல் ரீதியான ரோகங்களை நீக்குவதற்கு ஒரு பயிற்சியாகவே நம் முன்னோர்கள் கண்டார்கள். தலையிலே 5 முறை குட்டி வணங்குவது, காதுகளை பிடித்து இருந்து எழும்புகின்ற பொழுது நரம்பு மண்டலங்களுக்கெல்லாம் நல்ல வலுவை கொடுக்கின்றது. அதேபோல் ஆலயங்களை பிரதட்சிணம் வருவது, கோவிலை 3 முறை வலம் வர வேண்டும் என்கின்ற பொழுது அல்லது அடியளப்பது என்று சொல்லி ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்து வைத்து நடந்து வருகின்ற பொழுது இவை எல்லாமே நமக்கு உடலிலே இருக்கின்ற நோய்களை விளக்குவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த வழிபாட்டுக்குள்ளேயே நம் முன்னோர்கள் வைத்தார்கள். இவற்றையெல்லாம் நாம் ஆலயத்தை 3 முறை சுற்றுவதல்ல, 1 முறை சுற்றிவிட்டு வந்து உட்கார்ந்துருவோம். அதன் பின்பு நமக்கு நோய் வந்துவிட்டால் வைத்தியத்தில் போனோடனே நீ 1 நாளைக்கு 4 கிலோமீட்டர் நட, 5 கிலோமீட்டர் நட என்றது நடக்கிறோம். இதை நம் முன்னோர்கள் அன்றாடம் காலை மாலையிலே ஆலயத்தை வலம் வருகின்ற பொழுது நோய் நொடிகள் தீர்க்கக்கூடியது. அடிமேல் அடியெடுத்து வைத்து நடக்குகின்ற பொழுது அதைத்தான் இப்பொழுது வைத்தியர்கள் இந்த அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர் என்கின்றதாகிய வைத்தியம். இவையெல்லாம் நம் முன்னோர்கள் அங்க பிரதட்சிணம் செய்வது. நாங்கள் ஆலயத்தில் அங்க பிரதட்சிணம் செய்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கல்லுகள் மண்ணுகள் சிட்டிகளில் உடம்பு
பிரதட்சிணமாக நாங்கள் உருண்டு வருகின்ற பொழுது உடம்பிலே இருக்கின்றதாகிய தீயவையெல்லாம் விலகி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற வகையில் இந்த வழிபாட்டுக்குள்ளேயே நம் முன்னோர்கள் இவ்வாறு உடல் ஆரோக்கியத்தையும் வைத்தார்கள். இங்கே கொடுக்கின்ற தீர்த்தங்களை பிரசாதமாக பரிந்துகின்ற பொழுது பல்வேறு வகையான மூலிகைகள் கலந்த தீர்த்தத்தை அருந்துகின்ற பொழுதும் உடல் ரீதியான ரோகங்கள் நீக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் இருக்குது என்பதை முன்னோர்கள் கண்டார்கள். நாமும் அவற்றையெல்லாம் சிந்தனைக்கு கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சபே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.